ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரூஃபில் வந்து ஸ்லாப் போடுறோம். அந்த ஸ்லாபோட திக்னஸ் வந்து எதை வச்சு அவங்க போடுறாங்க அப்படின்றத, அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அது வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு சந்தேகமான கேள்விகளை என்னிடம் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஸ்லாப் போடுறோம், அந்த ஸ்லாபோட திக்னஸை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம், சரிங்களா? ஒரு ஸ்லாப் எடுத்துங்க, அது 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா முதல்ல வந்து டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷார்ட் ஸ்பேன் எவ்வளோ, லாங் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்ட்டு அளந்துங்க. அப்புறம் அதோட வால் திக்னஸ் எவ்வளோ அப்படின்றத அளந்துங்க. நான் வந்து இங்கே ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ராயிங் ஒன்று போட்டிருக்கேன். அதோட LX அதாவது ஷார்ட் ஸ்பேன் வந்து 3 மீட்டர், சரிங்களா? அதோட லாங் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா LY 8 மீட்டர். இந்த LX LYன்னு இந்த கிராஃபில் நம்ம யூஸ் பண்ணோம்ல, LX LY இந்த பாயிண்ட் தான் 0.0 அப்படின்னு யூஸ் பண்ணோம்ல, அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? இங்கே 0.23 மீட்டர்ன்றது வந்து ஒரு 9 இன்ச் வால், சரிங்களா? ஒரு 9 இன்ச் வாலில் இப்போ வந்து ஸ்லாப் வந்து மேலே இது பண்ணுறோம், அங்கே ரூஃப் பீமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஆனால் சப்போர்ட் என்னன்றது 9 இன்ச் வால் தான் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோட் கால்குலேஷன் 2 ஸ்டெப்பாக பண்ணலாம். இன்னொன்று வந்து லோட் கால்குலேஷன் வச்சு பண்ணலாம், இன்னொன்று வந்து எஃபெக்டிவ் டெப்த் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம எஃபெக்டிவ் டெப்த் வச்சு கால்குலேட் பண்ணோம். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டோட எஃபெக்டிவ் டெப்த் ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஸ்பேன் டிவைடட் பை 25. நீங்கள் கன்சிடர்ட் எஃபெக்டிவ் டெப்த் டி ஈக்குவல் டு LX டிவைடட் பை 25. இது வந்து ஷார்ட் ஸ்பேனை தான் எடுத்துக்கணும் நீங்கள், சரிங்களா? அதனால் டி ஈக்குவாலிட்டி LX டிவைடட் பை 25. LX எவ்வளோ? 3 மீட்டர். அதை வந்து MMல கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதனால் 3000 MM டிவைடட் பை 25. அப்போ எவ்வளோ வந்துச்சு எஃபெக்டிவ் டெப்த்து? 120, சரிங்களா? இப்போது இதில் வந்து எஃபெக்டிவ் டெப்த்துன்றானே, எஃபெக்டிவ் டெப்த்னா என்ன, கிளியர் ஸ்பேன்னா என்ன, எஃபெக்டிவ் ஸ்பேன்னா என்ன அப்படின்றத வந்து நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து 0.23 மீட்டர், இதுதான் எஃபெக்டிவ் டெப்த்து. இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் ராடோட கவர் இல்லாமல் டாப்போட கவர் சேர்ந்தது தான் வந்து இந்த எஃபெக்டிவ் டெப்த்துன்றது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எஃபெக்டிவ் ஸ்பேனுன்றது இந்த சப்போர்ட்டில் பாதி, இந்த சப்போர்ட்டில் பாதி, அதேமாரி அந்த சப்போர்ட்டில் பாதி, அதுதான் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன். கிளியர் ஸ்பேன்னா ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இடையில இருக்கிற கேப், இல்லைனா ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்னொரு சப்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிற கரெக்டான ஒரு அளவு தான் கிளியர் ஸ்பேனுன்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ஷார்ட் ஸ்பேன். எஃபெக்டிவ் ஷார்ட் ஸ்பேன் ஈக்குவல் டு கிளியர் ஸ்பேன் பிளஸ் டி. கிளியர் ஸ்பேன் எவ்வளோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், 3 மீட்டர்ஸ் கிளியர் ஸ்பேன் பிளஸ் டி ஈக்குவல் டு எவ்வளோ, ஸ்மால் டி எவ்வளோ இங்கே கால்குலேட் பண்ண, எவ்வளோ 120, சரிங்களா? அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்க, 0.12 மீட்டர். அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 3.12 மீட்டர், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ஷார்ட் ஸ்பேன் வந்து இந்த 2 கால்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒன்று வந்து கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் வித் சப்போர்ட், வித் சப்போர்ட்டோட கால்குலேட் பண்ணோம், ஒன்று சப்போர்ட் இல்லாமல் கால்குலேட் பண்ணுங்கள். கிளியர் ஸ்பேன், கிளியர் ஸ்பேன் எவ்வளோ? 3 மீட்டர், இதுதான் கிளியர் ஸ்பேன். சப்போர்ட்டுக்கு இன்னர் வேல்யூ தான் கிளியர் ஸ்பேன், சரிங்களா? அப்போ 3 ப்ளஸ் வித் ஆஃப் சப்போர்ட் எவ்வளோ? 0.23, அதாவது 9 இன்ச் வால், சரிங்களா? அதனால் அப்போ டோட்டலாக எவ்வளோ? 3.23. இதில் வந்து எது கம்மியாக இருக்கும் அந்த வேல்யூ எடுத்துணும், அதுதான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் LEX, சரிங்களா? அப்போ இதில் எது கம்மியாக இருக்குது? அப்போ 3.12 மீட்டர் தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லாபோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 4 இன்ச், அது கம்மியாக நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. அது கம்மியாக போட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ், இந்த ஃபேன் பாக்ஸ், இந்த ஸ்பாட்லைட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே தெரியும், அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கிராக் வரும். மினிமம் மேக்ஸிமம் வந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், 4 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச். ஸ்லாபோட திக்னஸ் நார்மல் திக்னஸ் இவ்வளோ தான், சரிங்களா? இப்போ இவங்க பாருங்கள், இப்போ வந்து அந்த ஸ்லாபோட ஓவரால் டெப்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ப்ளஸ் கிளியர் கவர் ப்ளஸ் டயாமீட்டர் ஆஃப் பார் டிவைடட் பை 2. இந்த டயாமீட்டர் ஆஃப் பார் டிவைடட் பை 2ன்றது வந்து மெயின் ராட், ஷார்ட் ஸ்பேனில் என்ன ராடு போடுறீங்களோ அந்த ராடோட டயா டிவைடட் பை 2, சரிங்களா? அப்போது கேபிட்டல் டின்றது ஓவரால் டெப்த்து, ஸ்மால் டின்றது 120 ப்ளஸ் 15 கவர், சரிங்களா? கிளியர் கவர். இப்போ டீன்றது டாப்பில் நம்ம கவர் ஆட் பண்ணிக்கணும், ஆனால் பாட்டமில் கவர் ஆட் பண்ணல, அதனால் கிளியர் கவர் 50 ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. இது வந்து ராடு, என்ன ராடு யூஸ் பண்ணுறீங்க? அப்போ டோட்டல் டி கேபிட்டல் டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 MM, சரிங்களா? இப்போ இது ஒரு மெத்தட், சரிங்களா? இது ஒரு மெத்தட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைவ் லோட். இப்போ வந்து ஸ்லாபில் வர லோடை வச்சு நம்ம எப்படி அந்த ஸ்லாபோட திக்னஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது இது இன்னொரு மெத்தட், சரிங்களா? ஃபஸ்ட் வந்து லைவ் லோட், அந்த ஸ்லாபில் வர லைவ் லோடு எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிங்க, 3 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப், அந்த ஸ்லாபோட வெயிட் தெரிஞ்சால் தான் அதையும், ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு இது பண்ணாலும் அதோட ஓன் வெயிட்டை தாங்குற மாதிரி தான் நம்ம எல்லாமே டிசைன் பண்ணியிருப்போம். அதனால் செல்ஃப் வெயிட் ஆஃப் ஸ்லாப் 0.14 × 25 கிலோநியூட்டன் பர் மீட்டர், இது யூனிட் வெயிட் ஆஃப் RCC, சரிங்களா? அப்போது மல்டி பண்ணிங்க 3.5
5. அப்போ டோட்டலாக இப்போ வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் மேலே வந்து நீங்கள் டெரஸ் போடுறீங்க இல்லை மார்ட்டர் ஃபினிஷிங் பண்ணுறீங்க, அதோட ஃப்ளோர் ஃபினிஷிங் லோடை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1 kN/m². அப்போ டோட்டல் லோடு W = 7.5 kN/m². ஃபேக்டர்டு டிசைன் லோட் 1.5 × W. அந்த லோடு 1.5 × அந்த லோடை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து டோட்டலாக வந்து WU ஃபேக்டர்டு டிசைன் லோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.25 kN/m². அப்போ பெண்டிங் மூமெண்ட், இந்த ஸ்லாபோட பெண்டிங் மூமெண்ட் சிம்பிளி சப்போர்ட்ன்றதுனால இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா WL² / 8, அதுக்கான ஃபார்முலா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து MU = 11.25, அந்த W இது வந்து Wோட வேல்யூ, WU இது வந்து 3.12 LEX நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் 3.12 வோல்ட் ஸ்கொயர். அது வந்து இப்போ டோட்டலாக MU எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.68 kN/m². இப்போ வந்து ஸ்லாபோட திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ திக்னஸை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவை, என்னென்ன M20 என்ன கிரேட் ஆஃப் சிமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஸ்லாபில், அப்படின்றது என்ன டைப் ஆஃப் என்ன கேரக்டரிஸ்டிக் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, FE 500 FE 415 அப்படின்றத வந்து கேல்குலேட் பண்ணோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா MU = 0.138 FCK BD². இதில் வந்து நம்மளுக்கு வந்து டி தான் நம்மளுக்கு தெரியணும், அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்மளுக்கு வந்து MU தெரியும், FCK தெரியும், B தெரியும், அதனால் வந்து இந்த ஃபார்முலா நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 13.68 × 10⁶, இதுதான் 10⁶ன்றது வந்து இந்த கிலோமீட்டர் மீட்டர் வந்து MM-ல கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால 10⁶. அப்போது 0.138 × 20 × 1000 இன்ட்டு அதோட அகலம் வந்து ஒவ்வொரு மீட்டர் மீட்டருக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிப்பாக கால்குலேட் பண்ணுறாங்க, அதனால 1000 × D². அப்போ டி ரெக்வயர்ட் ஈக்குவல்ட்டு 70.40 mm. அப்போ டி ப்ரொவைட் ஈக்குவல் டு 120 greater than டி ரெக்வயர்ட் சரிங்களா, ஏன் சேஃப் சரிங்களா. இதோட இப்போது டி ரெக்வயர்ட் ப்ளஸ் டி ப்ரொவைட் ரெண்டு வேல்யூவில் எது வந்து அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் இட்ஸ் சேஃப். அப்போது ஸ்லாப் வந்து இந்த வேல்யூ எடுத்தால் தான் நீங்கள் வந்து சேஃபாக வந்து இருக்கும் ஸ்லாப் சரிங்களா. இதுதான் மெயின் ஸ்லாப் திக்னஸோட கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர் சரிங்களா. மெயினாக வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க, எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஸ்பேன் டிவைடட் பை 25 சரிங்களா. அந்த ஃபார்முலா இருந்தாவே நீங்கள் ஸ்லாபோட இது வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம் சரிங்களா. இன்னொன்று என்ன, இந்த டி ப்ரொவைட் டி ரெக்வர்டு இப்போ நம்ம லோடை வச்சு கால்குலேட் பண்ணால் என்ன வருது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால டி ரெக்வர்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், டி ரெக்வர்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டி ப்ரொவைட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கணும், எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.